முக்கிய செய்திகள். தஞ்சையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சம்பவத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். தலைவர்களின் சிலைகளை சேதப்படுத்தும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். நாடு முழுவதும் இன்று 73வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். டெல்லியில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தில்லி ராஜபாதையில் நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பார்வையிடுகிறார். முதன்முறையாக 75 விமானங்களின் சாகச நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு. கொரோனாவிற்கு எதிராக நாடு வலிமையுடன் தொடர்ந்து போராடி வருகிறது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு குடியரசு தின உரை. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35.89 லட்சத்தை கடந்தது. வைரஸ் பெருந்தொற்றுக்கு இதுவரை 56,33,000 மேற்பட்டோர் உயிரிழப்பு. தமிழகத்தில் மேலும் 30,055 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 25,221 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். அரியலூர் மாணவி தற்கொலை விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தினை மேம்படுத்துவதே தற்போதைய உடனடி தேவை. குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வலியுறுத்தல். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தடை இல்லை. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு முரணாக தீர்ப்பளிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு.